வணக்கம், நான் மனோபாலா. திரு எஸ்பிபி அவர்களின் இழப்பு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்கிறாங்க. இசைத்துறைக்கு மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரிக்கே இழப்பு. நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளே நுழைஞ்ச பிறகு நான் அண்ணான்னு கூப்பிட்ற ஒரே நபர் அவர் தான். அந்த வேதனை அடங்க மாட்டேங்குது. பாலா பாலான்னு என் தம்பி என் தம்பி என்னவார். எத்தனையோ விதமான பாடல்கள், பாட்டு லிரிக் காப்பியை கொண்டு போய் கொடுக்க போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவர் கொடுக்குற மரியாதையே போ. அங்கேருந்து டைரக்டர் ஆகியிருக்கேன். டைரக்டர் ஆன பிறகு அவர் அதே மரியாதை தான் வச்சிருந்தார். இங்கே இல்லாமல் ஹிந்தி பட உலகில் நான் போய் ஹிந்தி படம் தயாரி பண்ண போது என்னுடைய பூஜை சாங்கு அவர் தான் பாடினார். லதா மங்கேஷ்கர் லைவ் 2 வருஷம் கழிச்சு லதா மங்கேஷ்கர் வராங்க. அவங்க திட்டம்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ட்ராக் அனுப்புங்க, நான் பாடிட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அண்ணாக்கிட்ட போய், அண்ணா என் லைஃப் டைம் ஆம்பிஷன் என் படத்துக்கு லதா மங்கேஷ்கர் பாடுறது தான், இது நடக்காமல் போயிருது போதுக்குன்னா நீங்கள் தான் அந்த அம்மாட்ட பேசணும்னு சொல்லி, இப்போ நான் பேசுகிறப்பா ஏப்பா நீ ஓரி பண்ணுற, அந்த அம்மா வருவாங்க கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த அம்மா வர வச்சு லைவ் ரெக்கார்டிங் பண்ணார். என்னுடைய ஹிந்தி படம் அந்த பாட்டு அந்த வருஷத்து பெஸ்ட்டு பிக்சரைசி சாங்கு பெஸ்ட்டு சாங்கு அப்படிங்கிற பல விருதுகள் வாங்கிச்சு. இதெல்லாம் எப்படி நான் மறக்கிறது? ஒவ்வொரு விஷயம் அவரும் என்னோட பாட்டு பாடுங்கள்னு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி மூலமாக 2 வருஷம் அவரோட பயணப்பட்டேன். அது எப்படி? எத்தனை வெளிநாட்டு பயணங்கள், எத்தனை பேக் ஸ்டேஜில் முடிச்சிட்டியாப்பா, ஓம் போர்ஷன் முடிச்சிட்டியா அப்படிலாம் கேட்பார். இப்படி ஒவ்வொரு தரையும் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தவர் அவர். அந்த மனுஷன் இப்போ இல்லை, இருக்கார், இங்கே தான் இருக்கார். அவர் பாடல் இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டே இருப்பார். அன்னாருடைய குடும்பத்தினருக்கு, சரணுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்லுவனே தெரியல. வணக்கம். 70களில் பிறந்து 80களில் வளர்ந்து 90, 2000 சொல்லி இன்னைக்கு யாருடைய எஸ்பிபி சாருடைய பாட்டை கேட்காத, ரோட்டில் கேட்டாலும் வீட்டில் கேட்டாலும் காரில் கேட்டாலும் மனசுக்குள்ளே ரீங்காரம் போட்டுட்டு இருந்தாலும் கேட்காத நாலுன்னு சொல்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். இது எல்லாருக்கும் உணர்ற விஷயம். வாழ்க்கையில் ரொம்ப சில விஷயங்கள் தான் நம்ம எவ்வளோ ஃபுல்ஷாக இருக்கோம் பாருன்னு சொல்லி நமக்கே தெரிய வரும். அப்படி தெரிய வர விஷயங்களை ரொம்ப சில விஷயங்கள் தான், அதில் கூட ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் எஸ்பிபி சார் பாடின பாட்டை நான் வந்து கேட்காத நாளில், மனசுக்குள்ளே பாடாத நாளில், இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வாய் விட்டு கத்தி பாடாத நாட்கள் இல்லை. அப்படி கத்தி பாடும்போது இந்த வெளி உலகத்துக்கு என் குடும்பத்தாருக்கு தான் என் வாய்ஸ் கேட்குமே தவிர அது எனக்குள்ள எஸ்பிபி சாரா வாய்ஸாக மட்டும்தான் ஒழிச்சிருந்துருக்கு. அதில் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமும் தான், டேய் உன் வாய்ஸே உனக்கு கேட்க மாட்டேங்கிறா, நீ ஏதோ பெரிய எஸ்பிபின்னு மனசை நினச்சி பாடிட்டு இருக்க, உனக்குள்ள அதை ரொம்ப முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேங்கிற உண்மையே வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு தான் புரிஞ்சுது. அதோடது அழகான ஃபூலிஷ்னஸாக எனக்கு தோணுச்சு. அப்படி நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உள்ளேருந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்றைக்கும் வாழ்வார் வேணும் சொல்லத்தில்ல, இன்னும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கிற ஒரு நாள் இன்றைக்கி. எஸ்பிபி சார் என்றைக்கும் எங்கள் மனசுலேயும் எங்கள் வீட்லேயும் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ரெஸ்ட் இன் பீஸ் சார்.